வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். அதாவது நம்ம எம்எஸ் தோனி அவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்குள்ளே அவர் எத்தனை கஷ்டங்களை சந்தித்து ரொம்பவே பாடுபட்டு தான் அவர் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே நுழைஞ்சிருந்திருக்காரு. இப்படி இருக்க நம்ம எம்எஸ் தோனி அவருடைய ஆரம்ப கால கிரிக்கெட்டில் நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் நடந்திருந்தப்போ அந்த ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவரை முத்தையா முரளிதரன் மேட்ச் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சித்து பேசியிருந்திருக்காரு. இப்படி இருக்க இப்போ அதே வாயால் முத்தையா முரளிதரன் நம்ம எம்எஸ் தோனியை பற்றி ரொம்பவே புகழ்ந்தும் பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அன்று முரளிதரன் எந்த ஆட்டத்தில் எதுக்காக நம்ம தோனியை அவர் விமர்சித்து பேசியிருந்தாரு, இப்போ எதுக்காக தோனி அவர்களை பாராட்டி முரளிதரன் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம எம்எஸ் தோனி அவருடைய ஒன் டே மேட்ச் டாப் ஸ்கோர் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மள பல பேருக்கு தெரியும். அதாவது இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் தான் 183 ரன்களை அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் இருந்தார் தோனி. ஸோ அந்த ஆட்டத்தில் மூணாவது பேட்ஸ்மனாக களம் இறங்கியிருந்த தோனி இலங்கை வீரர்கள் வீசியிருந்த எல்லா பந்தையுமே நாலாபுறமும் சிக்ஸர்களாக செதறடிச்சாரு. இதில் குறிப்பாக முரளிதரன் அவருடைய பந்துகள்லேயே நிறைய சிக்ஸர்களை பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் வெளாசி இருந்தார். ஸோ தோனி அப்போதைக்கு இந்தியன் டீமில் புதிய பிளேயர் அப்படிங்கிறதால முரளிதரன் தோனி அவர்கள் அடித்த எல்லா ஷாட்டுமே ஒரு ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் மாதிரி இல்லை, ஏதோ சின்ன பையன் கண்ணை மூடிக்கிட்டு பேட்டை சுத்தின மாதிரி இருக்குது. தோனி அடித்த எல்லா ஷாட்டுகளுமே சும்மா அவர் அப்படியே பேட்டை சுத்தின ஷாட்டுங்க தான் அப்படின்னு முரளிதரன் தோனி அவர்களை விமர்சித்து அப்போ பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி. ஆனால் இப்போது அதே முரளிதரன் அதே வாயால் இத்தனை வருடங்கள் கழித்து நம்ம எம்எஸ் தோனியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எம்எஸ் தோனி உலகம் கண்டிடாத ஒரு வித்தியாசமான சிறந்த பிளேயர். கேப்டனாக அவர் இருந்தாலும் மற்ற சக வீரர்களுடைய மனநிலையை தோனி அவர் சரியாக கணிச்சு வச்சிருக்காரு. அவருடைய அணுகுமுறை கோட்பாடு இது எல்லாமே பார்க்கறதுக்கு மிகவும் பிரமிப்பு அளிக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு முரளிதரன் சொல்லியிருக்காரு. எல்லாத்த விட கடைசியாக எம்எஸ் தோனி விளையாட போகிற ஆட்டத்துக்கு எதிர் அணியின் சரியான பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அணிக்கு தேவையான வீரர்களை ஒருங்கிணைப்பதில் மிகவும் சிறந்த பிளேயராக எம்எஸ் தோனி அவர் இருக்கிறாரு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன் தோனி அவரை இந்த மாதிரி அவர் பாராட்டி பேசியிருக்காரு. ஸோ அன்னைக்கு முத்தையா முரளிதரன் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய ஆரம்ப கால கிரிக்கெட்டில் அவர் இந்த மாதிரி தோனியை விமர்சித்து பேசினதும், அதே போல் இப்போ சமீபத்தில் முரளிதரன் நம்ம தோனியை இந்த மாதிரி அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.